ஹோமியோல சரி செய்யப்படும் நோய்கள் பன்னெண்டானது, அது திரும்ப வராது அப்படின்னு சொல்லுவோம். இங்க கிளினிக்ல ட்ரீட் பண்ண சில கேசஸ் இன்க்யூரபிள் கேஸ் சொல்லப்படுற சில கேசஸ் நான் கொண்டு வந்திருக்கேன், நான் போறேன் பாருங்க. இது வந்து கிராண்ட் பிளாடர் ஸ்டோன், ஒரு 65+ பெரியவர் அவரு. அவருக்கு அதோட சேர்த்து ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருந்தது, ஸ்பிளினோமெகலி இருந்துச்சு. ட்ரீட்மெண்ட் வரும்போது கிராண்ட் பிளாடர்ல மல்டிபிள் ஸ்டோன்ஸ், 5 mm ஸ்டோன்ஸ், மல்டிபிள் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு. ஸ்பிளினோட சைஸ் 12.5. ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட், 60 இயர்ஸ்க்கு மேல காமனா ஜென்ஸ் பண்ண ப்ராப்ளம் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட், அது 32.6 cc இருந்துச்சு. ட்ரீட்மெண்ட் அப்புறம் 11 months ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் நோ கால்கலைன் கால்க்ளேட்டர், இருக்கிற கற்கள் முழுமையாக வெளியேற்றப்பட்டது, எந்த அறுவை சிகிச்சையும் இல்லாமல். அவர் ட்ரீட்மெண்ட் வரும்போதே சர்ஜன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான், வேற யாரோ சொன்னதா கிளினிக் வந்து சும்மா கன்சல்டிங்காக வந்தாரு. அவருக்கு ஆரம்பத்தில் நம்பிக்கை கிடையாது இதில் சரி பண்ண முடியும்ட்டு. ஹோமியோ மருந்துக்கு அப்புறம் எந்த வழியும் இல்லாம முழுவதும் அது சரியாச்சு. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பிளினோமெகலி நார்மல் ஆச்சு, அதோட ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டும் சைஸ் நல்லா குறைஞ்சது. சோ இந்த ஒரு நோயும் தனிப்பட்ட நோயா ஹோமியோபதி பாக்குறது இல்ல, உடல்ல ஒரு கம்ப்ளீட்டா தான் பாக்குறோம். ஒரு தலைவலி வருதுன்னா அதுக்கு ஒரு டாக்டரோ, ஸ்பீன்ல பிரச்சனை இருக்கோ அதுக்கு ஒரு டாக்டரோ, இல்ல யூரோலஜிஸ்டுக்கு ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கோ தனித்தனியா போக வேண்டியது இல்ல. உடல்ங்கிறது எல்லா ஆர்கனும் சேர்ந்த ஒரு முழுமையான அமைப்பு. அப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட் முழுமையா கொடுத்தோம்னா உன்னோட ரிசல்ட் வந்து பர்மனண்டா இருக்கும், உன்னோட ஒண்ணு தொடர்புடையதா எல்லா நோய்க்கும். அடுத்த கேஸ் ஃபைப்ராய்டு, யூட்ரைன் ஃபைப்ராய்டு. ஃபைப்ராய்ட மருந்துகளால சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்டே இல்லை. ஃபைப்ராய்டு வந்தாலே யூட்ரஸ் ரிமூவல், அவ்வளவு முக்கியமான உறுப்பு பெண்களுக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் மனதாலையும் உடலாலையும் பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஹிஸ்டரெக்டமி. இங்க ட்ரீட்மெண்ட் வரும்போது அவங்களுக்கு 3 ஃபைப்ராய்டு இருந்தது, அதுல பெருசு வந்து 3.5, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு இருந்துச்சு. அவங்க இனிஷியலா வந்ததுனால ரொம்ப சீக்கிரமா அது சரியாச்சு. ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் யூட்ரஸ்ல எந்த ஃபைப்ராய்டும் இல்லை, இந்த சர்ஜரி இல்லாம பெர்மனண்டான ஒரு கியூர் கிடைச்சது. நெக்ஸ்ட் ஹைபோதைராய்டிசம். தைராய்டு பேஷண்ட் யாராவது சரி செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கோமா இது வரைக்கும்? தைராய்டு சரி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லை. ஆனா தைராய்டு வர பிரச்சனைகளை முழுவதும் நம்ம சரி செய்ய முடியும் ஹோமியோபதியில, ஒரு ஷார்ட் டியூரேஷன், அது ஒரு லைஃப் லாங் டிசீஸ். ஒன்ஸ் தைராய்டு வந்துட்டா சுகர் வந்துற மாதிரி தான், டெய்லியும் மருந்து போட்டுட்டே இருக்கணும், அதுக்கு எந்த ஒரு எண்டும் இல்லை. ஆனா ஹோமியோபதி தைராய்டு கிளாண்ட்ல நியூ செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, இயற்கையா தைராய்டு கிளாண்ட்ல தைராய்டு சுரக்க வைக்குது. புதுசா வருது, இயற்கையா சுரக்கிறதுனால அது ஒரு பெர்மனண்டான கியூர். இங்க தைராய்டு கியூர் ஆனவங்க இதுவரைக்கும் நாங்க ஸ்கிரீன் பண்ணிட்டு இருக்கோம், எவ்ரி 6 months தைராய்டு செக் பண்றோம். இதுவரைக்கும் திரும்ப அவங்களுக்கு பழைய பிரச்சனை போல, இது அவங்களுக்கு எந்த தைராய்டு ஹார்மோனும் கொடுக்கப்படல, எந்த ஹார்மோன் மெடிசனும் இல்லாம அவங்களோட கிளாண்ட் முழுமையும் சரியாச்சு. இவர் வரும்போது TSH லெவல் 10, பழைய அளவு அவங்களுக்கு தைராய்டு போகல, மெடிசன் நிறுத்தியாச்சு, ஹோமியோ மெடிசன் இல்ல, இப்போ எந்த மருந்துகளும் இல்லாம இப்போ முழுவதும் நலமாயிருக்கு. அடுத்ததும் அது ஹைபோதைராய்டிசம்,
ஒரு பொண்ணு ஒரு 30 இயர்ஸ் ஒரு அவங்க வரும்போது TSS level 48 ரொம்ப அதிகம். 48னா ஒரு 100 MCG கொடுப்பாங்க தைரோனம் லைஃப் லாங் எடுக்க வேண்டியது இருக்கும். அது ஹோமியோ மருந்துல எந்த ஹார்மோன்ஸும் இல்லாம 4.4 கொண்டு வந்தோம். அதுவும் பெர்மனண்டா இருக்கு. அவங்களுக்கும் மெடிசன்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஆனா TSS level இன்க்ரீஸ் ஆகல அதுக்கப்புறம். சோ இது ஒரு பெர்மனன்ட் கியூர். அடுத்து பிசிஓடி சினைப்பையில வர நீர் கட்டி பெண்களுக்கு குறிப்பா இப்ப டீனேஜ் பண்ணுக்கு ரொம்ப அதிகமா இருக்கிற பிரச்சனை. குழந்தையின்மைக்கு முக்கியமான காரணம் இப்போ பிசிஓடி. பிசிஓடியும் வந்துச்சுன்னா அது வாழ்நாள் பிரச்சனை தான். ஹார்மோன்ஸ் கொடுத்து டெம்பரரியா 2 அல்லது 3 மாசம் குறைக்கலாம். திரும்ப நிறுத்தும் போது திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கிற பிரச்சனை. இந்த பிசிஓடினால இன்ஃபர்டிலிட்டி மட்டும் இல்ல, வெயிட் கெயின், ஃபேஸ்ல ஹேர் க்ரோத் இருக்கிறது, இர்ரெகுலர் பீரியட்ஸ், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும். இது ஒரு 18 இயர்ஸ் கேர்ள் பிசிஓடியில வந்தாங்க. போத் ஓவரீஸ் மல்டிபிள் ஃபாலிக்கிள்ஸ். ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் there's no follicles, completely cured. இப்போ அந்த பொண்ணு 2014ல ட்ரீட்மெண்ட் முடிச்சது. இப்போ லாஸ்ட் மந்த் ஸ்வீட்டோட வந்தது. மேரேஜ் ஆயிட்டு கன்சீவ் ஆகுங்க, நேச்சுரலா கன்சீவ் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஹோமியோல பாசிபிள். அடுத்த கேஸ் எண்டோமெட்ரியல் ஹைபர்பிளேசியா அப்படின்னா யூட்ரஸ்ல இருக்கிற ஒரு லைனிங் திக்கன் ஆயிடுது. அதனால பல பிரச்சனை வரும். பிளீடிங் பீரியட்ஸ் ஆனா போயிட்டே இருக்கும். 20 நாள் 30 நாள் பிளீட் ஆகிட்டே இருக்கும். டேப்லெட் போட்டு மட்டும்தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் மந்த் மறுபடியும் பீரியட்ஸ் ஆனா மறுபடியும் ஓவர் ஃப்ளோ ஆகும். அவங்களுக்கு இது வந்து உங்களுக்கு சைட் எஃபெக்ட்னால ட்ரீட்மெண்ட் சைட் எஃபெக்ட்னால வந்து பிரச்சனை. இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் போனாங்க. உங்களுக்கு கொடுத்த ஹார்மோன் மெடிசன்ஸ்னால உங்க எண்டோமெட்ரியம் 24 mm இருந்தது ட்ரீட்மெண்ட் வரும்போது. இதை நம்ம அப்படியே விட்டோம்னா அது ப்ரீ கேன்சர் ஸ்டேஜ், அது கேன்சர் ஆகுறது கூட வாய்ப்புகள் இருக்கு. எண்டோமெட்ரியல் ஹைபர்பிளேசியா அவ்வளவு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம். ட்ரீட்மெண்ட் அப்புறம் அவங்களோட எண்டோமெட்ரியம் நார்மல் லெவல் வந்தது 13 mm. இன்னும் அதே லெவல்ல தான் மெயின்டைன் ஆகுது. மெடிசன்ஸ் இல்ல காமிக்கிற எல்லா கேஸும் இப்போ யாருமே மெடிசன்ஸ் எடுக்கிறது இல்ல. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது அவ்வளவுதான். இது எதுவும் லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் இல்ல. கம்ப்ளீட்லி கியூர்ட். இப்போ ரெகுலர் பீரியட்ஸ் நார்மல் ஃப்ளோ 4-5 days ஸ்டாப் ஆகுது. அவங்க டிசீஸ்ல இருந்து கம்ப்ளீட்லி கியூர்ட். அடுத்தது சோரியாசிஸ் இன்க்யூரபிள் டிசீஸ். மருந்துகள் இல்ல, வந்துருச்சுன்னா வாய்ப்புள்ள இருக்கணும். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல ஹோமியோல. பிஃபோர் ட்ரீட்மெண்ட் பயங்கரமான இச்சிங்ல வந்தாரு. அவரு சொரஞ்சாருன்னா பிளட்டே வந்துடும் அந்த அளவு இச்சிங். டாய்லெட் பண்ண முடியாத இச்சிங். ஒரு 1 month அவருக்கு குறைய ஆரம்பிச்சது. 4 months கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சு. அந்த தழும்பு மட்டும்தான் இருக்கும் அவரோட காலில். இச்சிங்க இல்ல, எதுவும் இல்ல. அதுக்கப்புறம் எந்த பார்ட்லயும் சோரியாசிஸ் வரலாம். மெடிசன்ஸும் ஸ்டாப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கேஸ் வாட்ஸ் மரு. ஆமனா எல்லாத்துக்கும் இருக்கிற பிரச்சனை. ஆனா இவங்க ஒரு கொஞ்சம் அதிகம் இவங்களுக்கு இருந்தது. கையில அந்த வாட்ஸ் அவங்களால எதையும் பிடிக்க முடியாது. அது பிளீடிங் வாட்ஸ் வேற. ஏதாவது தூக்க முடியாது, சமைக்க முடியாது, ப்ராப்ளம் வந்தாங்க. வாட்ஸ் ரிமூவல் ட்ரீட்மெண்ட் 2-3 times பண்ணாங்க. வாட்ஸ் எக்ஸ்டர்னலா போட்டு ரிமூவ் பண்ணோம்னா அது திரும்ப விக்ரஸா வர ஆரம்பிக்கும். அதனாலதான் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாச்சு. ஹோமியோக்கு அப்புறம் எந்த எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்டும் இல்லை, இன்டர்னல் மெடிசன்ஸ் தான். கம்ப்ளீட்லி கியூர்ட். ஒரு 3 months வாட்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல வாட்ஸ் வரல. இன்டர்னல் மெடிசன் மட்டும்தான். எக்ஸ்டர்னலாக போட்டோம்னா அது பெர்மனன்ட் கியூர் கொடுக்குறாரு. இன்டர்னலா இந்த வாட்ஸ்க்கான ரூட் காஸை கிளியர் பண்ணோம். வாட்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. இதெல்லாம் உங்ககிட்ட காமிக்கக்கூடிய கேஸ்னால நான் எடுத்துட்டு வந்தேன். இது தவிர நிறைய ஆஸ்துமா கேசஸ், நிறைய மைக்ரைன் கேசஸ், இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் டிசீஸ் இருக்கிற கேசஸ், நிறைய குழந்தைங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா வர அலர்ஜி,
ஃப்ரீக்வெண்ட் இன்ஃபெக்ஷன், சரியா சாப்பிடுறது இல்ல, வெயிட் கெயின் கரெக்டா இல்ல, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை ஹோமியோல கம்ப்ளீட்டா சரி பண்ண முடியும்.